ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. ஐஸ்கிரீம்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் குல்ஃபினா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேங்கோ குல்ஃபி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரியை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளாரும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதோட காம்பு பகுதியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சீடை சுற்றி நைஃபை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த சீடை நல்லா ட்விஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. மாம்பழத்தையும் அந்த காம்பு பகுதியையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்கள். அதில் நம்ம கலந்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இதை நல்லா ஆற விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க மேங்கோல இதை ஃபில் பண்ணுங்க. இது ஃபில் ஆனோடனே இந்த காம்பு பகுதியை வச்சு க்ளோஸ். மேங்கோ சாயாமல் ஒரு கப்பில் வச்சுடுங்க. அதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வைங்க. பாருங்கள், மேங்கோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதோடய காம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதோட தோலையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. சுவையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பாதாம் பருப்பை நல்லா க்ரஷ் பண்ணி அது மேலே தூவி சர்வ் பண்ணுங்க. மேங்கோ குல்ஃபியை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.